பூம் தத்புரு டாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரஷ்டோதயம் பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஏஸ்ட்ரோ திரிசக்தி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ திரைசக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி சிம்ம ராசிக்கான அதாவது சிம்ம ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு பலன்களை பார்க்கிட்ருக்குறோம் அந்த வகையில் சிம்ம ராசி அதாவது பொதுவாகவே அதிகாரமான குணமும் ஆளுமையான திறனும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச யதார்த்தமான ஒரு விஷயம் அந்த மாதிரியான அமைப்புள்ள இந்த சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான ஆண்டாகவும் அதே சமயத்தில் வந்து ஷத்காரியங்கள் என்று சொல்லக்கூடிய நற்காரியங்களை புரியக்கூடிய நல்ல ஆண்டாகவும் நல்லவங்களுடைய சேர்க்கை கிடைக்கக்கூடிய நடப்பு ஆண்டாகவும் தான் இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அரச யோகத்தோட இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாக குரு பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சது அப்படின்னா அரச யோகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய யோகம் கிடைக்கிறதுனால அரசனுக்கு ஒப்பான வாழ்க்கை அமையும்ங்கிறது சாஸ்திர விதி ஆனால் அந்த சாஸ்திர விதிகள்ல கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டு அந்த தடைகளுக்கு மேலான நல்ல ஒரு விடைகள் கிடைக்கக்கூடிய அந்த தடைகளுக்கு மேலான நல்ல தாத்பரியம் அமையக்கூடிய அந்த தடைகளுக்கு மேலாக அரசியல் ரீதியாக ஒரு சில லாபங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருந்துகிட்டு இருக்கும் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அரச யோகத்தோட இருக்கார் அப்படிங்கிற முதல் விதிக்கு அடுத்து அதே சூரிய பகவான் வந்து குரு பகவானுடைய வீட்டில் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் நன்மையை கொடுக்கணும் ஆனால் இந்த நன்மை யாருக்கு அதிகமாக போய் சேரும் அப்படின்னா அதாவது பொது வாழ்க்கையில் உள்ளவங்க விட அரசியல் துறையில் ஆதாயங்கள் அதிகரிக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அதே சமயத்தில் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் நஷ்டப்படாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பவியமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும் அதே மாதிரி அரசியல் ஆசை வந்து ஒரு சில பேருக்கு நிறைய பேரும் இந்த அரசியல் ஆசை இந்த அஞ்சாம் இடத்துல வந்து இதே இந்த சூரிய பகவான் வந்து குரு பகவானுடைய வீட்டு இருக்கிறது நல்ல சிறப்பு தான் ஆனால் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான சூழல்களை சந்திக்க முடியும் ஆனால் ஏற்கனவே உயர்மட்டத்தில் உள்ளவர்களுக்கு படு பாதாளம் போகக்கூடிய எதிர்மறையான ஒரு சூழல்கள் நிலவக்கூடிய தேவையில்லாத போட்டி பொறாமைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால எந்த நேரத்திலும் கவனத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறது நல்லதாக வந்துகிட்ருக்கோம் அரசியல் அப்படின்னாலே பேச்சு தான் முக்கியம் அந்த பேச்சு பேச்சையை மூச்சாக கொண்ட அரசியல் தலைவர்கள் வந்து அதிகமாக பேசாக இடம் அறிந்து ஏவல் அறிந்து காலம் அறிந்து கவனமாக பேசணுங்கிற விஷயத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு உங்களுக்கு பாடமாக கொடுக்குங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம் பகலில் பார்த்து பேசி அந்தையில் அதுவும் பேசாதேன்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப பொதுவாகவே உங்களுடைய பொந்தியில் உள்ள ஒரு யதார்த்தமான சிந்தனைகளை எல்லாருடைய இடத்துல வந்து நீங்கள் தெரியப்படுத்தினீங்க அப்படின்னா அது ஏடா கூடமான குதர்க்கங்களை விளைவிக்கும்ங்கிற ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் எதேச்சையாக எதார்த்தமாக பேசக்கூடிய பேச்சுகள் புதர்க்கமான சிந்தனைகளுக்கு ஆளாகும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு நல்ல விஷயங்களை பேசக்கூடியது அல்லது முன்பின் சிந்திக்காமல் பேசக்கூடிய ஒரு பேச்சுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை திடீர்னு பிரபல்யமாக்கக்கூடிய அதாவது உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாகவே உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிராபலங்களும் உருவாகும் உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாகவே உங்களுக்கு திடீர் பிரபல்யங்களும் சூழல் இருக்கிறதுனால அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு பழகுது அப்படிங்கிறத விட பேச பழகுவது நல்லதுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இந்த நோய் நொடி சம்பந்தப்பட்ட வகையில் கட்டுப்பாடான வாழ்க்கை நாம வாழணும் அப்படிங்கிறத விட கட்டுப்பாடான வாழ்க்கை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சேவை செய்யக்கூடிய அமைப்பு தான் அதிகாரமாகவே இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் கட்டுப்பாடான வாழ்க்கையை நம்ம கட்டுப்பட்டு வாழணும் அப்படிங்கிறத விட அதாவது அதே கட்டுப்பாடான வாழ்க்கையை நாம் வாழணும் அப்படிங்கிறத விட கட்டுப்பாடான வாழ்க்கையை மேற்கொண்டுள்ள பல பேருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அவர்களுக்கு வந்து பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த வருஷத்தில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கோம் அதே சமயத்தில் நோய் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நோயாளிகளுடைய நீங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு நோய் சம்மந்தப்பட்ட வகையில் எந்த பாதிப்பும் வந்துட்டு இருக்காது மருத்துவ

கடுமையான வாக்குவாதத்தோடு கூடிய ஒற்றுமை தான் அதிகமாக விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும் இருந்தாலும் சிம்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் கன்னியா லக்கணத்தில் உதயமாகிறதுனால திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் மறுமணத்தை எதிர்நோக்கி உள்ள நிறைய பேர்களுக்கு வந்து மறுமணம் அப்படிங்கிற திருமணமும் நல்ல முறையில் மனப்பூர்வமாக மனம் விரும்பிய வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அதே சமயத்தில் வந்து திருமணமான தம்பதிகளுக்கு வந்து ஒற்றுமை கிடைக்கிது புத்திர பேர் கிடைக்கிறது அப்படிங்கிறத விட அந்த குடும்பத்தில் வந்து கணவன் மனைவியை பற்றி மனைவி கணவனை பற்றி புரிந்து கொள்ள சூழல் அதிகமாக இருக்கும் கணவன் அதாவது ஆடவர் அப்படின்னா வந்து இந்த வேலை தான் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை விட்டு பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த வருஷத்தில் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் பொதுவாகவே எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க அதே மாதிரி எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க காவல் துறையில் உள்ளவங்க ராணுவ சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து மிகப்பெரிய பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட பாராட்டு கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருந்துகிட்டு இந்த மாதிரி சிறப்புகள் இருக்கக்கூடிய ஆண்டில் வந்து தேவையில்லாத மனோபயமும் தேவையில்லாத எதிர்கால பயமும் இருக்கிறதுனால அந்த பயத்திலிருந்து விலகி வருவதற்காக ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ஒரு பரிகாரமாக ஒரு வழிபாடாக இருந்துகிட்டு இருக்கும் அதே ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் கோயிலில் இருந்து சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் செய்கிறது இன்னும் கொஞ்சம் மேன்மையை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதே சமயத்தில் அதே சிவன் கோயிலில் அதே ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதே சூரியனை பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கும் பொழுது ஓம் ஹ்ரீம் ஷீம் சூர்யாய நமவும் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சூர்யாய நமவும் இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கிறது இன்னும் மிகப்பெரிய சம்பத்துகளை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் இதுக்கும் மேலே வந்து உங்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய ஆர்வம் இருந்தது அப்படின்னா கோதுமையால் செய்யப்பட்ட பதார்த்தங்களை தானம் செய்யலாம் சப்பாத்தியாக இருக்கலாம் கோதுமை தோசையாக இருக்கலாம் கோதுமை போண்டாவாக இருக்கலாம் இது உதாரணமாக சொல்கிறோம் இந்த மாதிரி கோதுமையால் செய்யப்பட்ட பதார்த்தங்களை வந்து அடுத்தவங்களுக்கு தானமாக செஞ்சீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னும் இதை விட மேன்மையை சந்திக்கக்கூடிய ஆண்டாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் எது எப்படி இருந்தாலும் உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்தவ நம்பி வாசல வாசலமாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தி உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்